ராகு எந்த கிரகத்தோடு 8 டிகிரிக்குள் இணைகிறாரோ அப்போது அந்த கிரகத்தை முழுக்க சரணடைய வைப்பார். ராகுவிற்குள் 8 டிகிரிக்குள் இணையும் கிரகம் ராகுவின் இருள் தன்மையை பெற்று தான் தன்னுடைய காரகத்துவத்தை தரும் இயல்பை இழக்கிறதுன்னு எழுதியிருக்கிறேன். சரி, அதனால வந்து அந்த ராகு சனி இணைவு கடன் நோய் தரித்திரத்தை தரும் வலிமையை இழக்கிறார். அதுல வந்து இன்னும் ஒரு விஷயமான இருக்கு. ராகு சனி இணையும் போது சனி பாவத்துவத்தை அடைகிறார். அங்கே சனி பாவத்துவத்தை அடைகிறார். ஒரு இருள் கிரகம் இன்னொரு இருள் கிரகத்தோடு சேரும்போது ராகு ஒரு வீட்டில் அமர்ந்திருந்தால் அந்த வீட்டின் அதிபதியின் பலனை செய்வார் அப்படின்ற போது அந்த வீட்டின் அதிபதி தசை வந்தால் என்ன பலன் நடக்கும்னு கேட்குறீங்க. இதுக்கு தான் இவ்வளோ சுத்தி வரீங்க. அப்படியே முதல் கேள்வி, இணையும் கிரகங்களுடைய காரக ஆதிபத்தியங்கள் இப்படி ராகுவே செஞ்சிட்டா அந்த கிரகம் எப்படி எப்போது செய்யும்? அது முதல் கேள்வி. ராகு ஒரு வீட்டில் உட்காந்துருக்கு, அந்த வீட்டு பலனா அதானே செய்யும். அப்ப அதோடைய அந்த வீட்டு அதிபதியோட தசை வந்தா அது எப்படி செய்யும்? கும்ப லக்னத்திற்கு 5 ராகு இருப்பின் அவர்கள் கும்பராசியிலேயோ துலாம் ராசியிலேயோ மிதுன ராசியிலேயோ பிறந்திருந்தால் அவருக்கு ராகு தசையும் புதன் தசையும் வருமே, அப்போது அவருக்கு என்ன பலன் நடக்கும்? ராகு என்ன பலனை தருவார்? புதன் என்ன பலனை தருவார்? ராகுதான் எல்லாத்தையும் கொடுத்துருவார்னு சொல்றீங்களே அப்படின்ற போது இங்கே சிவநேசன் விதி மற்றும் விதி விளக்குகளை பொருத்தி பார்க்க வேண்டும்னு சொல்லிடுறேன். இத்தனையும் சொல்லுகின்ற நானே சிறு வயதில் ராகு திசை வரக்கூடாது, வந்தா கல்வியில் தடை இருக்கும்னு சொல்லிடுறேன். சிறு வயதில் இதே சொல்லுகின்ற நானே ராகு திசை வந்தா கல்வியில தடை இருக்கும். அதுலயும் மிதுன ராகு கல்வி தடையை நிச்சயமா கொடுப்பார். 5 பாவகம் அது குழந்தையாக இருக்கும்போது வந்தா குழந்தையை கிடைக்கும். வாலிபனாக இருக்கும்போது வந்தா என்ன பண்ணும்? அவருடைய குழந்தையை கிடைக்கும். அவருடைய குழந்தையை என்ன, அவருடைய அதிர்ஷ்டத்தை தொழில் விஷயங்கள்ல. இப்போ வயது சின்ன வயசாக இருந்தால் படிப்பை கிடைக்கும், மத்தியம வயசாக இருந்தால் தொழிலை கிடைக்கும். அதிர்ஷ்டத்தை கிடைக்கும்ன்றதை நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். குருவின் பார்வை சப்போஸ் இருந்ததுன்னா அந்த குருவின் பார்வைக்கு ஏற்ப அது பலனை தரும். சுக்கர தொடர்புகள் இருந்தால் இந்த கெடுதல்களை குறைத்து தரும். 2வது நீங்கள் என்ன கேட்குறீங்க, புதன் தசை எப்படி செய்யும்? புதன் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ ராகுவின் பாவகம் கெட்டு போய்விட்டது. இப்போ கும்ப லக்னம் 5 ராகு இருக்கிறார், 5 ராகு இருக்கிறார், புதன் தசை வரப்போகிறது. 8, 13, 22 22 டிகிரிக்கு அப்பால் இல்லாத ஒரு கிரகத்தின் வாடை மட்டுமே ராகுவிற்கு வீசும். அந்த கிரகமும் தன்னுடைய காரக ஆதிபத்தியங்களை தருகின்ற உயிர்ப்புடன் இருக்கும். ராகுவும் தருவார். 2 உங்களுக்கு லக்கு. ராகுவும் புதனும் 22 டிகிரிக்கு அப்பால் விலகி இணைந்திருந்தால் இந்த இடத்துல ராகுவும் புதனை போல பலன் தருவார். புதனும் ராகுவோட அந்த இடத்துல தான் ராகுவின் சுமத்துவம் இந்த லேசா இந்த இடத்துல தான் இந்த 13 டிகிரிக்குள்ளதான் அந்த விண்வெளி ஆராய்ச்சி சயின்டிஸ்ட் இதெல்லாம் வரும்.